Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் வெப்சைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஐயோ, பேக்ரவுண்ட் ரிமூவல்னா போட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணுமோ? போட்டோஷாப் வச்சு தெரிஞ்சாதான் நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் அழகழகா போட்டோஸ் போட முடியுமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு பெர்ஃபெக்ட் வெப்சைட்ஸ் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு எந்த நாலேஜுமே தேவையில்லை, போட்டோஷாப் பத்தி உள்ள நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. இந்த வெப்சைட்ஸ் வச்சு நீங்க அழகா வெப்சைட்ஸ்ல நீங்க போட்டோவை அப்லோட் பண்ணா போதும், ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து அது பேக்ரவுண்ட் ரிமூவல் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி டாப் 5 வெப்சைட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இ காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ், கிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்க, அதாவது கட் அவுட்லாம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சரை மட்டும் தனியாக வேற ஒருதுலேருந்து எடுத்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூசேஜ்க்கு, ஃபோட்டோ எடிட்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் அட்வைசிங், அனிமேஷன் வீடியோஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த வெப்சைட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 5th வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ribbit.ai. இது வந்து ஒரு ஏஐ வெப்சைட். அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் ribbit.ai அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே போதும் இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ribbit.ai பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து அப்லோட் இமேஜ்னு இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறதுக்காக 2 இமேஜஸ் இருந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சாரி வியர் பண்ணி ஒரு 3 பர்சன்ஸ் இருக்காங்க, இதோட பேக்ரவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது இன்னொரு இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ், ரியலிஸ்டிக் பிக்சர்ஸ் உள்ள பேக்ரவுண்டாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரெண்டையுமே வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த இமேஜ் சாரி இமேஜ் காமிக்கேன். இப்போ இதில் அப்லோட் அன் இமேஜ்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லேப்டாப்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆகும். நான் சொல்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் மொபைல்லே கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்லோடிங். இது வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி காமிக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த ஃபோட்டோஷாப் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு, இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ தான். இதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆகிரும். அதுக்கடுத்தது நான் இன்னொரு இது காமிச்சிருந்தேன், அந்த ஃபோட்டோ நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ பேக் கொடுக்கேன். பேக் கொடுத்துட்டு அந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது அதோடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி எனக்கு இங்கே வந்துடும். நீங்கள் இங்கே வந்த உடனே கீழே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிற 4th வெப்சைட் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேவர். ஸ்லேவர்ங்கிற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ரிமூவ் பேக்ரவுண்ட் சைட் தான். இந்த வெப்சைட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதோடைய ஒரே ஒரு ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா, மந்த்லி நீங்கள் இதில் வந்து 5 இமேஜஸ் தான் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து அப்லோட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அந்த இமேஜை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசெண்டாகவே உங்களுக்கு வந்து நீட்டாக உங்களுடைய ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிரும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துட்டு இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இதில் வந்து பெய்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. பெய்ட் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை இமேஜஸ்னாலும் ஃப்ரீயாக வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 3rd வெப்சைட் பார்க்கலாம். 3rd வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டர் அப்படிங்கிற நேம். இந்த நேம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கீழே ஓப்பன் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. திடீர்னு உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோவில் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடனே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துட்டு, ரிமூவ் ஆகி வந்தோடனே எனக்கு இப்போ நான் டவுன்லோட் கொடுக்கேன். டவுன்லோட் ஆகிட்டு ஓகே, இதுக்கு அக்கௌண்ட் க்ரியேட்லாம் பண்ண வேண்டாம், இதே மாதிரி தான் ஃபோட்டோ. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பிங் மேஜிக். கிளிப்பிங் மேஜிக் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். இங்கே இமேஜை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கலாம், இல்லைனா அப்லோடும் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை நான் செகண்டாக சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் யூஆர்எல் மெத்தட் மூலமாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய இமேஜை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு டைம் வந்து நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து இப்போ நீங்களாம் கூகுள் டிரைவ்லேருந்து எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் அப்லோட் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து அதில் வந்து காப்பி லிங்க் கொடுத்துட்டு இங்கே வந்து காப்பி லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இங்கேருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இதுவும் உங்களுக்கு ஒரு ஏஐ வெப்சைட் தான்.
ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கூகுள் ட்ரைவில் வந்து நீங்கள் அதை வந்து மாற்றும் போதே நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. ஷேர் ஆப்ஷனில் ஆக்சஸ் வந்து ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட பேர் தான், remove.bg. இந்த வெப்சைட் பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், இது 100% ஃப்ரீ. நீங்கள் எத்தனை இமேஜஸ்னாலும் சரி, எத்தனை வாட்டினாலும் சரி, ஈஸியாக அப்லோட் பண்ணி நீங்கள் அதோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, யூஆர்எல் மூலமாகவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணியும் இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம டாப் 5 வெப்சைட்ஸ் பார்த்தோம், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் கீழே கொடுக்கறேன், லிங்க்கையும் கீழே கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.